இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:24-30 உள்ளதான ஊமை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன ஊமையில் முக்கியமாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து விதை, அதாவது கோதுமை விதை, இன்னொன்று வந்து களை. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நிலத்தில் வந்து விதையை வந்து விதைச்சிட்டு போகிறாங்க. அது வந்து நல்ல விதை, அது வந்து நல்ல விதை எதற்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரராக இருக்கிறாங்க அப்படின்றது. களை அப்படின்னா பொல்லாங்களுடைய புத்திரர். அப்போ வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன, நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், எப்படி இருந்தால் நம்ம வந்து பரலோகத்தை அடைய முடியும் அப்படின்றத குறித்து நம்ம வந்து தியானிக்கலாம். நம்ம வந்து களையா இல்லை நம்ம விதையாக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்கிறதுக்கு அழைக்கப்படுகிறோம். இந்த விதை என்ன பண்ணுது, விதையோட செயல்பாடுகள் என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து விதை, ஒரு விதையை நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து வளருகிறதா காணப்படுகிறது, வளர்ந்து செழிப்பாக வளர்கிறதா காணப்படுகிறது. அதே மாதிரி இந்த களையை எடுத்துக்கோங்க, இந்த களையும் வந்து வளரக்கூடியதாக தான் காணப்படுகிறது. ஆனால் இந்த களைக்கும் விதைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த விதையானது வளர்ந்து அந்த கோதுமை மணிகளை அது வந்து பலனாக நம்மளுக்கு கொடுக்குறது, அது வந்து அறுவடைக்கு பலனாக கோதுமை மணியை அது வந்து அறுவடைக்கு கொடுக்குது. ஆனால் இந்த களை வந்து வளருது, அதுவும் செழிப்பாக வளருது, கோதுமை போலியே தான் கூட வளருது. ஆனால் அதுக்கு வந்து அது எந்த பலனையும் அது கொடுக்கல. அப்போ இந்த விதை, இந்த கோதுமை விதை வந்து வளர்ந்து செழித்து அது வந்து பலன் கொடுக்குற நாளில் அது மற்றவர்களுக்கும் வந்து இது ஆசீர்வாதமாக இருக்குது. நம்ம அதை வந்து வச்சு உணவு பதார்த்தங்களை நம்ம செய்கிறோம், அதை கொடுத்து நம்ம அதை சாப்பிட்டதுனால நம்முடைய நமக்கு வந்து ஒரு சத்து கிடைக்குது. அதே மாதிரி அந்த விதை வந்து மற்றவர்களுக்கு என்ன செய்யுது, பயன் கொடுக்கிறதா காணப்படுது. அது வளருது, வளருது மாத்திரம் இல்லை, அது வந்து பலன் கொடுக்கறதாகவும் மற்றவங்களுக்கு பயன் அளிக்கிறதாகவும் காணப்படுகிறது. ஆனால் இந்த களையை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் செழிப்பாக வளருது, கோதுமையை போல் வளருது. ஆனால் அதுக்கு வந்து அதனால் எந்த பிரயோஜனம் யாருக்கும் இல்லை, அந்த கலைக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் இல்லை. அப்போ நம்ம வந்து இந்த நாளில் நம்ம வந்து சிந்திக்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து எப்படி இருக்கிறேன், நான் களையாக இருக்கிறேனா இல்லை கோதுமை விதையாக இருக்கிறேனா. கோதுமை விதையாக இருந்தேன் அப்படின்னா நான் வந்து செழிப்பாக வளர்கிறேன், எனக்கு வந்து ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நான் வளர்ந்து வருகிறேன், நான் மற்றவங்களுக்கு பலன் அளிக்கிறேனா, என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக மற்றவர்கள் பயன்படுகிறார்களா, அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறதா அப்படின்றதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா வந்து விதை வந்து தேவனுடைய புத்திரருக்கு சமமாக அதில் வந்து ஒப்பிடப்பட்டுள்ளது. அப்போ தேவனுடைய புத்திரர் அப்படின் போது நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம வந்து முதுமை அடைந்தவர்களாக காணப்படணும். அப்போ தான் ஆவிக்குரிய கனிகள் நம்மளத்திலிருந்து காணப்படும். ஆவிக்குரிய கனிகள் அப்படின்னு பார்த்தா அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படி நம்மளுக்கு வந்து 9 விதமான கனிகள் நமக்கு இருக்குது. இந்த கனிகளை நான் கொடுக்குறவளாக காணப்படுறேன்னா, நிறைய நேரத்தில் நம்ம எல்லா கனிகளையும் நம்ம கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து அதை குறித்து அதிகமாக ஆசைப்படுகிறவங்களாக காணப்படணும். ஆண்டவரே, நான் அந்த கனிகளை கொடுக்குறவளாக என்னை மாற்றுங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நம்ம அறியாமலே நம்முடைய குணநலங்களில் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். ரொம்ப கோபப்படுகிறவங்களாக நம்ம காணப்படுறோம் அப்படின்னா, ஆண்டவரே நான் வந்து எல்லாட்டையும் அன்பாக இருக்கணும் அப்படி நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய கோபங்களை ஆண்டவர் மாற்றுகிறவர்களாக காணப்படுவார். அப்போ அந்த கனிகள் வந்து ஆவிக்குரிய கனி நம்ம கொடுக்கிறவர்களாக காணப்படணும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு வேணும். அப்போதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்ம வந்து வளர முடியும். இன்னொன்று இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலைக்காரர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, இப்படி களையும் சேர்ந்து என்ன செய்யுது, வளருது, அதனால அந்த களையை நம்ம வந்து பிடுங்கி போட்டுடலாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த என்ன சொல்கிறாங்க, அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, விதை விதைச்ச மனுஷன் சொல்கிறாரு, இல்லை இது வந்து வளரட்டும், நீங்கள் வந்து இப்படி பிடுங்கும்போது அந்த கோதுமை செடியை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, பிடுங்கிருங்க, ஏன்னா ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, அதனால் அது கூட வளரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒருவேளை ஆண்டவுடைய பிள்ளைகளாக தான் காணப்படுவோம், ஆனால் நம்முடைய குணநலங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது. நான் வந்து விதையை போல் வளர்ந்து செடியை, ஒரு கோதுமையை போல் வளர்ந்து வந்தேன், ஆனால் நான் களையாக காணப்படுறேன் அப்படின்னா அந்த களையோட முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்ந்து வரட்டும், அறுப்பு காலத்தில் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், எதுக்கெல்லாம் வந்து அதில் வந்து பலன் இருக்கோ, எதெல்லாம் கோதுமை மணி இருக்கோ அதெல்லாம் நம்ம தனியாக கட்டி நம்ம என்ன செய்யலாம், களஞ்சியத்தில் சேர்க்கலாம், இந்த பதறையெல்லாம் என்ன செய்யலாம், அதை வந்து சுட்டரிச்சு அக்னியில் சுட்டரிச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த மனுஷன் வந்து சொல்கிறாரு. அப்போது நம்முடைய வாழ்க்கை நம்ம வந்து கனியற்றவர்களாக, நம்ம ஒருவேளை வந்து களை உள்ளவர்களாக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா, களையை போல் எந்த விதமான பயன்பாடும் எனக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தில் நம்ம வளர்ந்துட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய முடிவு வந்து நரகம், அதாவது
அழுகையும் பற்கடிப்புமான அக்னி கந்தகம் இருந்ததானா அந்த நரகத்தில் தான் நம்ம வந்து தள்ளப்படுவோம், நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. அப்போது இந்த கோதுமை மணியை போல் நம்ம வந்து பலன் கொடுக்கிறவர்களாக நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னா நமக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனம் என்ற விதை வந்து கண்டிப்பாக இருக்கணும், அந்த ஜபம் என்கிற விதை காணப்படணும். அப்படி இருக்கும்போது மாத்திரம்தான் நம்ம வந்து கோதுமை மணியாக நம்ம வந்து பலன் கொடுக்க முடியும். கோதுமை மணி வந்து மற்றவங்களுக்கு பலன் கொடுக்கறதா காணப்படுது. இன்னொன்று வந்து அந்த அறுப்பு காலம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த களைக்கும் இந்த கோதுமை செடிக்கும் வித்தியாசம் வந்துடும். கோதுமை செடியில் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை கதிர்கள், அந்த கோதுமை கதிர்கள் வந்து அதில் இருக்கும். அப்போ அது வந்து நிமிர்ந்து நிற்காது, ஏன்னா வந்து அதோட வெயிட் தாங்காமல் அது என்ன செய்யும், அப்படி வளைந்து காணப்படும். அவ்வளவு வந்து கனி அது வந்து அது வெயிட்னால அது வந்து வளைந்து காணப்படும், ஒரு தாழ்மையாக அது வந்து இப்படி சரிஞ்சு விழுந்துடும். அப்போ தான் அது வந்து அறுவடைக்கு சரியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த களை வந்து ஒருவேளை அந்த நெற்கதிர் அந்த கோதுமை கதிர் வந்து வளைச்சி தள்ளி விட்டால் மட்டும்தான் அது வந்து என்ன செய்யும், கீழே விழுந்து கிடக்கும். இல்லை அப்படின்னா அந்த களையானது என்ன செய்யும், அதோட நிமிர்ந்து நிற்கும், ஏன்னா அதில் வந்து எந்த வெயிட்டுமே இருக்காது, அது நிமிர்ந்து நிற்கும். அது ஒரு பெருமைக்கு அடையாளமாக காணப்படுது. அப்போ அதை வந்து என்ன செய்வாங்க, வெட்டி அதை வந்து அது அக்னியில் போட்டுருவாங்க. அப்போது நான் வந்து களையாக காணப்படுறேனா இல்லை வந்து விதையாக காணப்படுகிறேனா அப்படின்றத நம்ம இன்றைக்கி சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமை எதுக்காக சொல்லியிருக்கார் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்கு யார் வந்து சுதந்திரவாளியாக இருப்பா, எப்படிப்பட்டவங்க சுதந்திரவாளியாக இருப்பாங்க அப்படின்றத குறித்து தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து கோதுமை விதையை போல் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக நம்ம காணப்படுவோம். ஆனால் களையை போல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பொல்லாங்கனுடைய புத்திரர், நம்ம வந்து எது நரகத்துக்கு நேராக போயிடுவோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வசனங்களையும் வேத வசனங்களையும் அவருக்கு நேராக வழி நடத்துகிறதான காரியங்களை குறித்து நம்ம வந்து எப்போவுமே சிந்திக்கிறவர்களாகவும் கனி கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். ஆண்டவருக்காக நம்ம எதையாவது செய்யணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை நம்மளுக்கு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கோதுமை மணியை போல் நம்ம வாழுவோம். நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்காக நம்ம வந்து சுதந்திரவாளியாகவும் காணப்படுவோம். இல்லை களையை போல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய முடிவு வந்து பரிதாபமாக இருக்கும். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் களையாக காணப்படாமல் கோதுமை மணியை போல ஆண்டவரே சப்பா உமக்காய் வாழும்படியாக, உமக்காய் ஆண்டவரே பயன் கொடுக்கிறவர்களாக அந்த கனி ஆவிக்குரிய கனியாக எங்களிலே காணப்பட, நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. ஜபம், வேதம் வாசிப்பு என்கிறதான ஆண்டவரே இரண்டு கண்களைப் போல ஆண்டவரே இது எங்கள் வாழ்க்கையில் எப்பவும் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசு உங்களும் ஜபம் கேளும் பிதாவே. ஆமேன். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Bye.